விருமனா கொம்பனான்னு கேட்டா விருமன் தான் ப்ரோ பெஸ்ட்டு. கொம்பன் வந்துட்டு அது மாமனார் ஜேனல், இது வந்துட்டு அப்பா ஜேனல். இது ஃபேமிலி, அப்பா மட்டும் சென்டிமெண்ட் கிடையாது, ஃபேமிலி அம்மா அப்பா ஒத்துமொட்ட ஃபேமிலி அண்ணன் தம்பி இது எல்லாமே கலந்து வர சென்டிமெண்ட் தான் ப்ரோ விருமன். பார்க்கறதாண்டா இந்த பசங்களோட பார்க்கறதா எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. பார்த்தா ஃபேமிலியோட பாருவாங்க நல்லா முடியும். அவனும் காட்டினா வேட்டி கட்டினா சொல்லவே தேவையில்லை. அவர் வில்லேஜ் கேரக்டர் செம்மையாக சூட் ஆகும். அவர் சொல்லவே தேவையில்லை ப்ரோ. இது முன்னாடி பருத்திவீரன் பார்த்துருக்கீங்க, கொம்பன் பார்த்துருக்கீங்க, கடைகுட்டி சிங்கம், அதெல்லாம் என்ன லெவல் இட்டு அதெல்லாம் அச்சீவ் முடியாது ப்ரோ. இப்போ மற்ற பட்டு முன்னாடி இப்போ பருத்திவீரன் கொம்பன்னா அச்சீவ் முடியாது ப்ரோ. அதே மாதிரி தான் விருமனும் படம் செம்மையாக இருக்குது. அவரும் காட்டின ஆக்டிங்கு அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நம்ம ஏஞ்சி ஆடிடும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரோலாம் செய்கையாக செஞ்சோம் இன்ட்ரோ அப்போ. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்கு டான்ஸு எல்லாம் வேற லெவல் ப்ரோ. ஒரே மாதிரி நிறைய பேர் டாக் இருக்குது. ஒரே மாதிரினா இல்லை ப்ரோ, இருக்குது. இப்போது எல்லா படத்தையும் ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு மருது, கொம்பனு, கடைக்குட்டி சிங்கம் இது மூணுமே சேர்ந்து வரும். செகண்ட் ஆஃப் புலிக்குட்டி பாண்டின்னு ஒரு படம் வந்துச்சுல, அது எல்லாமே சேர்ந்து வரும். ஆனால் அது எல்லாமே வேற ஜேர்னல், இது எல்லாமே வேற ஜேர்னல். இது வந்துட்டு எல்லாமே சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனி புரியுது. அது யூனிவர்சல் மாதிரி சொல்ல போனால் முத்தைய யூனிவர்சல் இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சு அலோ தெரிஞ்சு கைதி படத்துல வந்து எனக்கு ஒரு அளவுக்கு நிறைய கான்செப்ட் பிடிக்கும். சரி ஓகேடா, விருமன் படமே சொல்றேன். ப்ரோ விருமன் படத்துல எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அதே மாதிரி வந்து விருமன்ல சொல்லவே தேவையில்ல, எனக்கு படம் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்த உடனே தான் தெரியுது கிளைமேக்ஸ்ல எந்த அளவுக்கு எத்தனை போயிருப்பாங்கன்னு. இப்பதான் இல்லாமலே வந்துடும். காட்டி நான் நச்சிருக்காரு, அவர் முகத்துக்காகவே போய் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு ப்ரோ, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ப்ரோ. கைதி டூ சீரமா கைதி டூ நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன ப்ரோ? எங்களோட கருத்து எதுவும் இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குது அவ்வளோதான் ப்ரோ. படம் நல்லா இருக்குது, அதேமாரி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். தேவராட்டத்தோட இது நல்லா இருக்கு. என்ன இது கொஞ்சம் புதுசாக இருந்தது, இது அப்பா சென்டிமெண்ட் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணி. பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம், நல்லா பண்ணியிருந்தாரு. யுவன் மியூசிக்கு வடிவரிசி மேம் நல்லா இருந்தது. என்னங்க விருமன் தான் ப்ரோ, எந்த இடத்துல விருமன் இல்லை ப்ரோ? அதில் கொஞ்சம் ஜாதி பற்றி பேசியிருப்பாங்க, இதில் அவ்வளோ இல்லை ப்ரோ. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்தது. அதித்தி மேம்லாம் நல்லா நினச்சிருந்தேன்.